तस्य वाग्भूतिपर्यन्ता यत्र सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। सुरगवदनतेजो ब्रह्मिताश्चर्यशक्तिः कविकथकमृगेन्द्रः सर्वतन्त्रस्वतन्त्रः। जयति गुरुरबाधाम् वेदचूडार्यसंज्ञाम् अनितरजनलभ्याम् लम्भितोरङ्गभर्त्रा। இதுக்கு முன் உபன்யாசத்துல தயாசகத்தினுடைய முகவுரை உபோத்காத்தம் பார்த்தோம். அந்த தயாசகத்தை அருளி செய்த சுவாமி தேசிகனுடைய ஏற்றத்தை பற்றியும் தயை என்கிற குணத்திற்கு என்ன விளக்கம் டெபனிஷன் என்பதையும் பார்த்தோம். எம்பெருமானுடைய குணமாக இருந்திருக்கிற தயையை ஸ்தோத்திரம் பண்ணுமானால் எம்பெருமானையே ஸ்தோத்திரம் பண்ணதாக ஆகும். இந்த தயாசதிகத்தை சொல்வதனாலும் கேட்பதனாலும் வரக்கூடிய ஏற்றத்தை பற்றியும் பார்த்தோம். இந்த உபன்யாசத்திலிருந்து அந்த தயாசதிகத்தினுடைய சீதூக்திகள் ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்த விவரணங்களை எட்டாமதி பார்ப்போமாக. இந்த தயா விஷயமான ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கிறார். தயா விஷயமான ஸ்தோத்திரம் இருக்கின்றது, இது தேசிகன் ஒருவரால தான் இத செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது. தொட்டையாச்சாரியர் சுவாமின்னு சொல்லிட்டு சோழசிம்மபுரத்துல எழுந்திருந்த அவர் சுவாமி விஷயமாக வைபவ பிரகாசிக்கன்னு பண்ணிருக்கார். அதுல ஒரு ஸ்லோகம், துரகவதன தேஜோ பிரம்மிதாச்சரிய சக்தி கவி கதக மிருகேந்திரஹா சர்வதந்திர ஸ்வதந்திரஹா என்பதாக. சுவாமிக்கு இயற்கையாகவே இந்த ஞானம் சக்தி முதலியவெல்லாம் இருந்து கொண்டிருந்தது. அந்த ஞானம் சக்தி இவையெல்லாம் அயக்ரீவனுடைய அனுகிரகத்தினால கிளர்ந்து எழுந்துதான். தானா ஏற்கனவே இருந்திருக்கிற ஞான சக்தியாதிகள் பன்மடங்கு பெருகி அது பரிவாகமாக ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் அப்படிப்பட்டவர். அது மாத்திரமல்ல, அவரிடத்துல இன்னொரு விசேஷம், கவி கசகம் மிருகேந்திரஹா என்பதாக. கவிகளுக்கெல்லாம் தலைவனாக எழுந்தருள் இருந்தாராம். வாத போர் புரிந்து எல்லா விஷயத்திலையும் முன்பாக இருந்து மிருகேந்திரனாக ராஜாவாக இருந்திருக்கிறார். ஆகையால் அவர் கவிதார்க்கிக சிம்மமாக எழுந்திருந்தார். சர்வதந்திர ஸ்வதந்திரஹா என்பதாக சுவாமியினுடைய ஒரு விருதம். அந்த விருதத்தை சாட்சாத் ஸ்ரீரங்க நாச்சியாரே அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது எதற்கு என்ன காரணம் என்றால், சர்வதந்திரம்னு சொல்ல தந்திரம் என்றால் சாஸ்திரங்கள், எல்லா சாஸ்திரங்களிலையும் நிபுணமாக ரொம்பவும் சாமர்த்தியத்துடன் எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவராக எழுந்தருளி இருந்தார் என்பது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்க்கணும் அந்த இடத்துல சர்வதந்திர சுதந்திரான்றதுக்கு. தந்திரம் சாஸ்திரம் என்பது வேதாசாஸ்திரம் பரநாஸ்தின்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற வேதமே தான் சாஸ்திரம். அந்த வேதமே சாஸ்திரமாக இருக்கிறது, வேதத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடாக இருப்பது போல தோன்றுகின்ற சில விஷயங்கள் இருக்கின்றன. அவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு ஒரு ரீதியான அர்த்தத்தை சொல்லி ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லை என்று நிர்வாகம் செய்தவர் சுவாமி தேசிகன். வேத ரக்ஷணம் பண்ணவர். அந்த வேத ரக்ஷணம் பண்ண சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீரங்க நாச்சியார் சர்வதந்திர சுதந்திரர் என்று விருதத்தை அனுகிரகித்தார். அப்பேற்பட்ட சர்வதந்திர சுதந்திரருடைய கிருதியாக இருந்திருக்கிற தயாசதகத்தை நாம ஆரம்பிச்சு இப்ப முதல்ல இருந்து பார்க்கிறோம். முதல் ஸ்லோகம், பிரபத்யேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயிதம்.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஸ்தோத்திரத்துல ஒவ்வொரு 10 ஸ்லோகமும் ஒரு விரத்தம் மீட்டர்னு சொல்லுவா, ஒவ்வொரு விரத்தத்தில் அமைந்துள்ளது. முதல் ஸ்லோகம் இதுல இருந்து ஆரம்பிச்சு 10வது ஸ்லோகம் வரைக்கும் வைதிகமான மீட்டர், வைதிகமான விரத்தம். அந்த விரத்தமாக இருந்திருக்கிற அனட்டு சந்தஸ் என்று சொல்லக்கூடிய அனட்டு சந்தத்தில் ஆரம்பித்திருக்கிறது. அதில் ஒரு கிரந்தம், ஒரு நூல் இயற்றுவது என்றால் அதன் ஆரம்பத்தில் முதல் ஸ்லோகத்திலே ஆசீர் நமஸ்கிரியா வசு நிர்தேசம் என்று சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களில் ஏதேனும் ஒன்றாவது இருக்கும், அல்லது மூன்றுமே இருந்தாலும் இருக்கலாம், அந்த மாதிரி அமைப்பது என்பது ஒரு வழக்கம். இந்த கிரந்தத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலே இது ஆசீர்வச்சன ரூபமாகவும் இருக்கும், அவளுடைய இஷ்ட தேவதைகளை நமஸ்காரம் பண்ணும்படியாகவும் அமர்ந்திருக்கும், அல்லது அந்த நூலில் அந்த கிரந்தத்தில் என்ன சொல்ல போகிறோம் என்பதை அதை குறிப்பிடுவதாகவும், அதாவது குறிப்பால் குறிப்பிடுவதாகவும் அமைந்திருக்கும். இந்த கிரந்தம் தயாசதகம் என்பது இதில் ஆரம்பிக்கத்தையே பிரபத்யே என்று ஆரம்பிக்கின்ற, அந்த பிரபத்யே என்பது இது சரணாகதியை குறிக்கின்றது. இந்த சாஸ்திரம் முழுக்கவே, அதாவது இந்த கிரந்தம் முழுக்கவே சரணாகதி விஷயமானது என்பது ஏற்படுகிறது. இந்த பிரபத்யேன்னு சொல்றதுனாலேயே இது வணக்கம் நமஸ்கிரியா ரூபமாகவும் அமைந்துள்ளது. இது நம் போன்றோருக்கு இது கிரந்தத்தில் அமைத்துள்ளதால் நமக்கு ஆசீர்வாத ரூபமாக, நமக்கெல்லாமும் நான் இந்த வழியை பின்பற்றுகிறேன், நீங்களும் இந்த வழியை பின்பற்றுங்கள், உங்களுக்கு இது ரொம்பவும் சௌகரியமாக இருக்கும் என்று நமக்கு தெரிவிப்பதாக அமைந்துள்ளது. ஆகையால் பிரபத்யே என்று ஆரம்பிக்கின்றார். பிரபத்யே என்பதன் பொருள் சரணமாக அடைகிறேன் என்பதாகும். துவயத்திலும் பிரபத்யே என்று சப்தம் வருகின்றது. அந்த துவயத்தில் சொல்லும் பொழுது அந்த பிரபத்யேன்றது மகாவிஸ்வாசத்தை குறிக்கின்றது என்று சொல்லுகின்றார் சுவாமி தேசியின் ரகசிய திரைசாரத்திலே. அந்த மகாவிஸ்வாசத்துடன் சரணமாக அடைவதை குறிக்கின்றது இங்கு பிரபத்யே என்பது. சரணமாக அடைகிறோம் என்றால் யாரை சரணமாக அடைகின்றோம் என்பது அடுத்த கேள்வி. யாரை சரணமாக அடைகிறோம் என்பதற்கு அடுத்தது பதில் வருகிறது, இரிம் பிரபத்யே என்பதாக. மலையை சரணமாக அடைகிறேன் என்பதாக. எந்த மலையை? தங்கிரிம் பிரபத்யே சரணமாக அடைகிறேன் என்று சொல்லுகிறார். மலையை சரணமாக அடைவதா, இது ஒரு கேள்வி. நாம் சரணமாக அடைவது, ஒருவரிடத்தில் சரணாகதி பண்ணுவது என்பது எதற்காக? அவர்கள் கனிந்த மனதுடன் இருப்பார்கள். அந்த கனிந்த மனசோடு இருக்கிறவர்கள் நாம் எதற்காக அவர்களிடத்தில் சரணம் அடைந்தோமோ அந்த காரியத்தை அவர்கள் நமக்கு செய்து கொடுப்பார்கள் என்கிற எண்ணத்தோடு தான் அவர்களிடம் நாம் சரணமாக அடைகிறோம். சுவாமி தேசிகனோ ஒரு மலையை சரணமாக அடைகின்றார். அந்த மலையை சரணம் ஒரு மிருதுவான வஸ்துவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இது கல்லும் முள்ளுமாக இருந்திருக்கு, கரடு முரடாக இருந்திருக்கு. இந்த கரடு முரடாக இருந்திருக்கிற, கல்லும் முள்ளுமாக இருந்திருக்கிற மலையை எப்படி சரணமாக அடைய முடியும் என்று பார்க்க வேண்டும். தசரத சக்கரவர்த்தி கைகேயியிடம் சொல்லுகிறார், கைகேயி ராமனை காட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறாள். காட்டுக்கு ராமனை காட்டுக்கு அனுப்பித்த பிறகு தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு எண்ணம் வருகிறது, காட்டுக்கு போனால் ராமர் எங்க படுத்துப்பார் என்பதாக. அவர் படுத்துக்கிறது எங்க? கல்லு முள்ளுமா இருந்திருக்கிற ஒரு தரையில்தான் அவர் படுத்துக்கணும். அந்த தரை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு? அதை கைகேயியிடம் சொல்ற. கைகேயி தஸ்ய சயனானி கதம் பவேயுஹு, அவர் ராமருடைய படுக்கை எப்படி இருந்திருக்கும்? சேதசோபி கடினானி சிலாகலானி என்பதாக. உம் மனசிற்க இத்த காட்டிலும் கடினமாக இருந்திருக்க தரையில போய் ராமர் படுத்துக்கணும், இதுவா உனக்கு வேணும் நீ சொல்ற என்று கேட்கிறார் தசரத சக்கரவர்த்தி. அப்படிப்பட்டது சிலாதலம் என்பது கடினமானது என்பது சித்தாந்தம். அப்படிப்பட்ட மலையா சுவாமி தேசிகன் சரணமாக அடைவார் என்று ஒரு கேள்வி.
அடுத்தது சரணாகதி பண்ணுகிறோம் என்றால் அது ஒரு சேதன நடத்தல், ஒரு காரிய விசேஷத்திற்கு தான் சரணாகதி பண்ணுவோம். அந்த காரிய விசேஷத்திற்கு சரணாகதி பண்ணோமானால் அந்த காரிய விசேஷத்தை சாதித்து கொடுக்கிறது என்பது சேதனனால தான் முடியும், அறிவுள்ள ஒரு ஜந்துவனாலதான் முடியுமே தவிர, அறிவுள்ளவர்களால வஸ்துவனாலதான் முடியுமே தவிர, அறிவில்லாததா இருந்திருக்கிற ஒரு அச்சேதனால முடியாது. மலை ஒரு அச்சேதனம், மலை நடத்த சரணாகதி பண்ணுவது எதற்கு, இதனால காரிய சித்தி ஆகுமா இப்படின்றதெல்லாம் நமக்கு கேள்வி வருது. இந்த கேள்விகளுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுகிறார் சுவாமி தேசிகன். ரெண்டே ஒரே வரியில தான், அதுலயும் வரி கூட இல்ல, ஒரே ஒரு பதம் தான். தம் கிரிம் தம் என்கிற பதத்தை சொல்லுகிறார். கிரிம் பிரபத்தியே மலையை சரணமாக அடைகிறேன், சாதாரண மலையில அந்த மலையை சரணமாக அடைகிறேன் என்று சொல்லுகிறார். தம் என்கிறது உபனிஷத்திலே தத்துவமசி என்று சொல்லும் பொழுது தச்சப்தத்தினாலே எம்பெருமானை பரமாத்மாவை குறிக்கின்றது. அதே மாதிரியாக பரமாத்மாவை குறிக்கின்ற தச்சப்தத்தினாலே இந்த இடத்திலே மலையை சொல்லியுள்ளார், திருவேங்கட மலையை சொல்லியுள்ளார். இந்த மலை சாதாரண மலை இல்ல, இது திருவேங்கட மலை, மாமலை என்பதாக. இதற்கு வேங்கடம் என்று பெயர். வேங்கடம் என்பதற்கு பொருள் பார்க்க வேண்டும். வேம் என்றால் பாபம், கடம் என்றால் கொளுத்துவது. அந்த பாபம் முழுக்க இது கொளுத்து விடுகிறதாம். யாரெல்லாம் இந்த மலையை ஆசிரியிக்கிறார்களோ, மலையை சரணமாக புகுகிறார்களோ, அவர்களுடைய பாபங்கள் அனைத்தையுமே எரித்து விடுகிறது இந்த மலை என்பதாக. பெருமழிசை பிரான் நான்முகன் திருவந்தாரியிலே அருளி செய்கின்றார். சென்று வணங்குமினோ சேனுயர் வேங்கடத்தை நின்று வினை கொடுக்கெடுக்கும் நேர்மையால். எல்லாரும் போங்கும், உயர்ந்ததாக இருக்கின்ற திருவேங்கட மலையை போய் வணங்குவினோ, எல்லோரும் போய் சேவியுங்கள் என்று சொல்லுகின்றார். நமக்குதான் எதனா ஒரு காரியம் சொன்னமானாக்க அந்த காரியத்துக்கு காரணம் சொல்லாவிட்டால், செய்யணுன்னு காரணம் சொல்லாவிட்டால் அதுல அந்த காரியம் செய்யறதுல பிரவருத்தியே ஏற்படாது, அதுல எண்ணமே ஏற்படாது. உடனே சொல்லி விடுகிறார், நின்று வினை கெடுக்கும் நேர்மையால். நம்மளுடைய பாபம் முழுக்க இருந்து வினை கெடுக்கும், அவை முற்றும் மொத்தத்தையும் போக்குடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையது எது என்று கேட்டால் அந்த திருவேங்கட மலைதான். ஆகையால் எல்லோரும் பொங்கோ சென்று வணங்குவினோ சேனுயிர் வேங்கடத்தை என்று மழிப்பிரான் அருளி செய்கிறார். பிரம்ம வித்தியினுடைய பெருமையை சொல்லுகிறது உபனிஷத்துக்கள். அந்த பிரம்ம வித்தியை என்ன பண்ணும் என்று கேட்டால், இஷிகாதூலம் அக்னௌ குரோதம் பிரதூயது ஏவம் ஹாஸ்து சர்வே பாத்மனகா பிரதூயந்தே என்பதாக. ஒரு ஊகமுள்ளு என்று சொல்லுகிறோம், அந்த ஊகமுள்ளை நெருக்கில் போட்டோமானால் எப்படி பொசிந்து போகிறதோ அதே மாதிரி பிரம்ம வித்தியினுடைய மகாத்மியத்தினாலே நம்மளுடைய பாபங்கள் கர்ம வினை அவையெல்லாம் பொசிந்து போய்விடும் என்று சொல்லுகின்ற அதே செயலைத்தான் இந்த திருவேங்கடமலை செய்கின்றது. ஆகையால் வேங்கடமலை வேன் என்பது பாபத்தை போக்கடிக்கிறது, பாபத்தை எரிக்கின்றது என்று சொல்லுகிறார். அதற்கு தான் தம் கிரிம் என்பதாக சொல்லு, அந்த மலை என்பதாக சொல்லுகின்றது. அடுத்த விஷயம் பார்க்கணும். நாம் ஒருவரிடத்தில் சரணாகதி பண்ணுகிறோம். அந்த சரணாகதி பண்ணோமானால் எதற்காக சரணாகதி பண்ணுகிறோம் என்று பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே சரணாகதி சரணாகதி என்கிறது மோட்சார்த்தமான சரணாகதியை சொல்ல வேண்டாம், சாதாரணமா லௌகிக்கமான ரீதியில இருக்கிற சரணாகதியை எடுத்துக்கலாம். அந்த லௌகிக்கமா இருந்திருக்கிற சரணாகதி என்றால் ஒருத்தரிடத்துல போய் மகாவிசுவாசத்தோட இவர் இந்த காரியத்தை நமக்கு சாதித்து கொடுப்பார் என்கிற எண்ணத்துடன் அவரிடத்தில் புகழாக அடைகிறோம். ரெண்டு விஷயத்துக்காக இருக்கும், ஒரு விஷயம் அனிஷ்ட நிவர்த்தி, இன்னொரு விஷயம் இஷ்ட பிராப்தி. தமக்கு அனிஷ்டமாக தேவையில்லாததாக தமக்கு இருக்கக்கூடாததாக இருக்கின்ற விஷயத்தை
போக்கடிப்பதற்கு. நாம் போய் ஒரு இடத்தில் சரணாகதி பண்ணுகிறோம் என்றால் அனிஷ்ட நிவர்த்தி என்று சொன்னால் பெரிய உபாதி, பெரிய ஒரு வியாதியோட அவஸ்தப்படுகிறவன் முதல்ல டாக்டரிடத்துல போய் சொல்றோம், நீங்க தான் டாக்டர் புகழ், எனக்கு இந்த வியாதியிலேருந்து எனக்கு நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று கேட்கிறோம். பெருமாளிடத்துல போய் சரணாகதி பண்ணமானா கூட முதல்ல யாரெல்லாம் எப்படி உடம்பு சரியில்லாதவளா இருந்திருக்காங்கனாக்கா அந்த உடம்பு நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி பெருமாளிடத்துல சொல்றோம், வேண்டிக்கிறோம். இப்ப பார்ப்போம், திருவேங்கட மலைக்கு ஒரு அசாதாரணமான ஒரு விசேஷம் இருக்கு. திருவேங்கடத்தை எம்பெருமானிடத்துல எந்த உடம்பு, எந்த அங்கத்திற்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதோ அந்த அங்கத்தை திருவேங்கடமுடையானிடத்தில் அவனுடைய உண்டியில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். அந்த பிரார்த்தனை பிரகாரம் அந்த திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தினால அந்த உடம்பு தாவளை ஆயிடுச்சுனாக்கா அவ நாம இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம், உண்டியில அந்த அங்கங்கள்லாம் கண்ணு காது அந்த மாதிரி ஒவ்வொரு அங்கங்கள்லாம் உண்டியில போடுறதுன்றது ஒரு வழக்கம் இருந்துருக்கு. இது அனிஷ்ட நிவர்த்தி என்பதாக சொல்லுகிறது. இஷ்ட பிராப்தி என்பது பார்த்தோமானால் நாம் என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்கிறதுக்கு தார்மீகமான முறையில என்ன வேணும்னு நினைக்கணும். நான் திருட போறேன், திருட போறதுல இடத்துல எனக்கு கிடைக்கணும், இதெல்லாம் நிறைய வஸ்துவா கிடைக்கணும் அந்த மாதிரி சொல்லி பிரார்த்தனை பண்ணக்கூடாது, அதுக்காக போகக்கூடாது. ஆனா இஷ்ட பிராப்தி தார்மீகமான முறையில எனக்கு நல்ல தீர்காயுசு வேணும், என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், என்னுடைய பையன் நல்ல இடத்துல பாஸ் பண்ணணும், நல்லா பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறது இருக்கு பாருங்கோ, இது இஷ்ட பிராப்தி. இப்போ ஒரு இடத்துல நாம சரணாகதி பண்றதுன்றது அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி என்று சொல்லக்கூடிய இந்த பலத்திற்கு தான் பண்றோம். இந்த அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தின்றது ஐகமாகவும் இம்மையிலும் இருக்கலாம், ஆமுஷ்மிகம் என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மறுமையிலும் இருக்கலாம். இந்த இம்மையிலும் மறுமையிலும் இருக்கக்கூடிய அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது எது என்று கேட்டால் திருவேங்கடமாவனை தான். வேங்கடம் என்பதற்கு மற்றொரு பொருளும் உண்டு. வெங்காரோ அமிர்த பீஜம் சாது கடம் ஐஸ்வர்யமுச்சதே என்பதாக, வெங்காரகா அமிர்த பீஜம், வெங்காரம்ன்றது இருக்க அதுக்கு அமிர்த பீஜம்னு ஒரு அர்த்தம் இருக்கும், கடம்ன்றது ஐஸ்வர்யம்னு ஒரு அர்த்தம். இப்போ அமிர்த பீஜமாக இருக்கின்றது மோட்சம், அந்த மோட்சம் ஐஸ்வர்யம் இரண்டுமான மலையாக இருந்திருக்கிறது இந்த திருவேங்கட மலை. ஆகையால் தங்கிரிம் பிரபஞ்சே அந்த திருவேங்கட மலையை கரணமாக அடைகிறார் சுவாமி தேசிகனும். இந்த மலையை பற்றி சொல்லும் பொழுது கடுவினையர் இருவினையும் கடியும் வெப்பு, வெப்பு என்றால் மலை, அந்த கடியும் இருவினையும் புண்ணிய பாபம் ரூபமாக இருக்கக்கூடிய, ஏன்னா இது புண்ணியம் பாபம் இரண்டுமே மோட்சத்துக்கு தடங்கள் தான், புண்ணியம் பாபம் எல்லாவற்றையும் நாம் கழித்தால்தான் மோட்சத்திற்கு போக முடியும். ஆகையால் வினைகளை உடையவர்களுக்கு அவர்களுடைய இருவினையையும் போக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த திருவேங்கட மலைதான் என்று சொல்ல வேண்டும். இந்த திருவேங்கட மலையினுடைய எம்பெருமானே புராணத்தில் அருள் செய்கின்றான், அக ராஜானம் ஆகூய புரோவாச்ச மதுசூதனகாம் கிருஷ்ணோ கிரிவர சாயம் மகிமா பவதானகாம் வை ஜந்து மனசா தீப்சித்தேன்றிருப்பான் ததா சித்தியதி தற்சர்வம் கிரேரஸ்ய பிரபாவதா என்பதாக சொல்லுகின்றார். எஜ்ஜதிச்சதி வை ஜந்து, இது மனுஷன்தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, அந்த திருவேங்கட மலையில என்னென்ன ஒரு ஜந்துக்கள் ஒரு பிராணிகளா இருந்தா கூட போருமா, அதுகெல்லாம் கூட என்ன என்ன நினைக்கிறதோ மனசா தீட்சிதேன்ற வாயை திறந்து கேட்கணும்னு கூட அவ்வளவு அவசியம் இல்லையா, மனசால நினைச்ச மாத்திரத்தினால ததா சித்தியதி தற்சர்வம் கிரேரஸ பிரபாவதா, இந்த திருவேங்கட மலையினுடைய மகாத்மியத்தினால இவர்கள் என்ன நினைக்கிறதோ மகாவிஸ்வாசத்தோட என்ன நினைக்கிறதுகளோ அது அப்படியே நடந்து விடுகிறது என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால பிராமாணிகமான கருத வரந்தரும் பெருமாள், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் கருத வரந்தரும், கருத என்கிற பதத்திற்கு பார்க்க வேண்டும். சுவாமி தேசிகன் திருச்சின்னமாலையிலே அருளை செய்திருக்கார், காஞ்சியிலே கண் கொடுக்கும் பெருமாளாக எழுந்துள்ளார் தேவ பெருமாள் என்பதாக கருத என்பதற்கு அடுத்ததாக சொல்லச்சே கருத வரந்தரும்ன,
நாம மனசுல நினைச்ச மாத்திரத்திலேயே போருமா, பெருமாளுக்கு தெரியும் இவாளெல்லாம் நம்மளிடத்துல சரணாகதி பண்ணவா, அவளுக்கெல்லாம் நாம தானா நாம கொடுத்துட வேண்டியதுதான். அவ மனசுல நினைக்கின்ற உடனே அவ என்ன, அதாவது எதிர்த்ததெல்லாம் தார்மீகமான பிராமாணிக முறையில வேணும்னு பிரார்த்திக்கிறாளோ நினைக்கிறாளோ அது மொத்தத்தையும் தான் கொடுத்துருவார் என்பதாக. அதேதான் இங்கேயும் சொல்லுகிறேன், ஸ்ரீ வெங்கடகிரி நாம கஷேத்திரம் புண்ணியம் மகீதலை சர்வபாப பிரசமனம் சர்வ புண்ணிய விவர்தனம் சர்வ பாப பிரசமனம். இந்த பூமியிலே திருவேங்கடமலை என்கிற ஒரு மலை இருக்கின்றது, இது எல்லா பாபத்தையும் போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கு. சர்வ புண்ணிய விவர்தனம், புண்ணியங்களை எல்லாம் இது வளர்ப்பதாக இருந்திருக்கிறது என்பதாக சொல்லுகின்றார். அதிலேயே திருமூர்த்தி ஆழ்வார் சொல்லுகின்றார், வெங்கடமே வெண்ணோறு தொழுவதும் மெய்மையால் வெங்கடமே மெய்வினை நோய் தீர்ப்பதுவும் வெங்கடமே தானவரை வீழ தன்னாழி படை தொட்டு வானவரை காப்பான் மலை வெங்கடமே விண்ணோர் தொழுவதும். விண்ணோர் தொழுவது நித்தியசூரிகள்லாம் தொழுகிறார்கள். நித்தியசூரிகள் தொழுவது அவ மோட்சார்த்தியாக இருந்திருக்கவா, அவ மோட்சத்துல பெருமாள் பகவத் சைங்கரியத்தையே நினைச்சிருக்கவா, அவ ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து இங்க வந்து திருவேங்கடமுடியான அவெல்லாம் எல்லாரும் சேவிக்கிறாளாம். அந்த திருவேங்கடமுடியான சேவிக்கிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவர்தான் மெய்மையால், நான் சத்தியமா சொல்றேன், நான் வெங்கடமே மெய்வினை நோய் தீர்ப்பதுவும். அந்த திருவேங்கடம் தான் இருக்கின்றதே நம்மளுடைய பாப்பங்கள் மல்லா மக்களையும் போக்கரிக்கிறது. இங்க இருக்கிறவாளும் சேவிக்கிறா, நெச்சதூரிகள் எல்லாமும் சேவிக்கிறா. இந்த திருவேங்கடமலையில்தான் எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய குணத்திலே முக்கியமாக இருந்திருக்கிற தயா குணம் இருக்கு, அந்த தயையினுடைய வெளிப்பாடுன்றது இருக்கு, பரிபூர்ணமாக இருக்கிறதாம். அந்த குணத்தினுடைய வெளிப்பாடு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால பெருமாளுடைய ஒரு தேஜஸ் அது சேவிக்கிறதுக்கு சேவிக்க சேவிக்க ஆறாவது அமுதமாக இருக்கின்றதாம். ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்றார். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற வாழ்க்கை யாருக்கு என்ன வேணும், எல்லாருக்கும் எல்லாம் அவார்த்த சமஸ்தகம் பெருமாள் மாதிரியே அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைச்சிடுறது. அப்படி இருக்கிறவாளுக்கு இவர் பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை, அந்த கைங்கரியமும் அவளுக்கு கிடைச்சிருந்தா இருக்கு. ஆனா அந்த எம்பெருமானுடைய தயா குணத்தினுடைய வெளிப்பாடு இந்த திருவேங்கட மலையில தான் தெரியுறதா, அதுக்காக நித்தியசூரியெல்லாம் ஓடி வந்து சேவிக்கிறாளாம். ஆகையால இங்க இருக்கிறவர்கள் பாப்பத்தை போக்கடிக்கிறதுக்காக சொல்றது. ஆகையால இந்த திருவேங்கட மலைக்கு சமமான ஸ்தானம் எதுவுமே கிடையாது என்று சொல்லுகிறார். வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாத்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. இது திருவேங்கடமலை விஷயமாக அந்த வெங்கடாச்சல மகாத்மியத்திலே சொல்லியுள்ள ஒரு ஸ்லோகம். அது மாத்திரமல்ல, இந்த திருவேங்கடமலைக்கு இன்னொரு ஏற்றம், மாயாவி பரமானந்தம் தெக்கா வைகுண்டம் உத்தமம் சுவாமி புஷ்கரணி தேரே ரமயா சகமோதத்தே என்பதாக. மாயாவியாக எழுந்தருள் இருந்திருக்க, ஆச்சரியமான சக்தியை உடையவராக எழுந்தருள் இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அந்த எம்பெருமானே ஸ்ரீவைகுண்டத்தையும் விட்டுவிட்டு பிரேவிராட்டியாரோடு கூட இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய கரையில அங்க எழுந்தருள் இருந்திருக்காராம். நாம பார்க்கிறோம் அந்த புஷ்கரணி இருக்க, அந்த புஷ்கரணியை இப்பொழுது நாம் பார்க்கும்போது ஒரே ஒரு புஷ்கரணியாக தான் இருக்கும், பார்த்தோம்னாக்க ஒரு குளமா தான் இருக்கும். ஆனா அந்த குளத்துக்குள்ள ரெண்டு குளம் இருந்துருக்கு, வராகம் சன்னதிக்கு நேரம் ஒரு குளம் இருந்துருக்கு. அந்த சுவாமி புஷ்கரணின்றது அதனுடைய அடுத்த பாகத்துல பன்னெண்டு பாகத்துல ஒரு குளம் இருக்கு. இந்த ரெண்டு குளத்தையும் சேர்த்து இப்ப ஒரே குளமும் ஆயிடுத்து பெருசா போட்டு இது பண்ணிருக்கா. இந்த ஜலம் வற்றின சமயத்துல எப்பயான ஜலம் இல்லாத சமயத்துல பார்த்தோம்னா தெரியும், இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிவிஷன் இருக்கு, இதுல ஒரு பிரிவு இருக்கு. ஒரு பக்கம் வராக சன்னதிக்கு நேரம் இருக்கிறது, வராக புஷ்கரணின்னு சொல்றது. இந்த திருவேங்கடம் எம்பெருமானுடைய சன்னதிக்கு பக்கத்துல இருக்கிறது சுவாமி புஷ்கரணின்னு சொல்றது. இந்த சுவாமி புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய இந்த திருவேங்கடமலையில இருந்து இருக்கின்ற புஷ்கரணியினுடைய கரையில பிராட்டியாரோடு கூட, பெரிய பிராட்டியாரோடு கூட சந்தோஷமாக எழுந்தருள் இருக்கின்றார் எம்பெருமான் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ பெருமானே உகந்ததாக இருந்திருக்கிற மலை என்றால் அந்த மலையினுடைய பெருமையை என்னன்னு சொல்றது, தம்கிரிம்
என்பதை சொல்லுகிறார். எல்லாரும் முதல்ல பிரார்த்திக்கிறது எது? அனிஷ்ட நிவர்த்தி, அப்புறம்தான் இஷ்ட பிராப்தி. இந்த அனிஷ்ட நிவர்த்தி, இஷ்ட பிராப்தி, இது ரெண்டையும் கொடுக்க வல்லவர் எம்பெருமான். அந்த எம்பெருமான் போலவே இந்த திருவேங்கட மலையும் அனிஷ்ட நிவர்த்தி, இஷ்ட பிராப்தி ரெண்டையும் செய்யக்கூடியதாக இருந்திருக்கு என்று சொல்லலாம். ஆனா இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும். இதெல்லாம் நாம வியாக்கியானம் பண்ணிடுறோம். சுவாமி தேசிகன் ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னாக்கா, ஒரு அச்சேதனமாக இருந்துருக்கிற ஒரு மலையின் இடத்துல போய் சரணாகதி பண்ற, இந்த மலைக்கு இது சாதாரண மலை இல்ல, இது மலை தம்கிரின்னு சொல்லிருக்கு, இதனுடைய பேர்பட்ட பிரபாவத்தோட இருக்கு, ஆகையால இப்படி எல்லாம் இந்த மலையினுடைய திருவேங்கட மலையில சரணாகதி பண்ற என்று நாம வியாக்கியானம் பண்றோம். பூர்வாச்சாரியம் எல்லாம் பண்ணிருக்கிற வியாக்கியானம். அவர் ஒண்ணு பண்றாருனாக்க அதுக்கு காரணம் மூலம் வேற யாரெல்லாம் பண்ணிருப்பா, நம்மளுடைய பூர்வாச்சாரியெல்லாம் யாரெல்லாம் பண்ணிருப்பா, அது பிரகாரம் தான் சுவாமி பண்ணுவார். அவர் எதுவுமே தான் சொன்னேன்னு சொல்லிக்கிறதே கிடையாது. எல்லாமே பூர்வாச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால, பூர்வாச்சாரியர்கள் தங்கள் காலக்ஷேபத்துல சாதித்த விஷயங்களை சொல்லுகிறேன்னு தான் சொல்லுவாரே தவிர, எப்பவுமே சுவாமி தான் சொல்றேன்றதே சொல்லிக்கிற வார்த்தையே கிடையாது. வகுலாபரண பெருமாள் தமிழின் வாகி அறிந்தவர் சுவாமி. வகுலாபரண பெருமாள் நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய சீதூக்கியினுடைய உண்மையான பொருளை அறிந்தவர் சுவாமி தேசிகன் தான். நம்மாழ்வார் போன வழியில தான் இவரும் பிரபத்யேதம் கிரிம் பிராயா என்பதாக இந்த ஸ்லோகத்தை அமைத்துள்ளார் என்று சொல்ல வேண்டும். நம்மாழ்வார் திருவேங்கடமலை விஷயமாக ஒழுவில் காலமெல்லாம் உலகமுண்டபெருவாய இரண்டு பாசனங்கள், இரண்டு பதிகங்கள் அருளை செய்துள்ளார். அதில் ஒரு பாசனம், சுமந்து மாமலர் நிகிர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனொடும் நமன்றிடும் திருவேங்கடம் நங்கக்கு சமன் கொள் வீடு தரும் தடங்குன்றமே. சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு, அற்புதமான பதப்பிரயோகம். எல்லாரும் அங்க போய் அர்த்தங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு ஏற்ற மாதிரி பெருமாளை செய்கிறோம். அங்க பார்த்தோம்னாக்க அந்த மலை ஏறத்துக்கு முன்ன மலையடி வாரத்துல அவள் தேங்காயை உடைச்சி ஒரு கல்பூரத்தை குளித்து அவளுடைய விசுவாசம் நம்பிக்கை, அதுக்கப்புறமா அந்த மலையை சேவிச்சுட்டு அங்கேயே பார்ப்போம், ஒருத்த சேவிக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இப்ப கூட சில பேர்லாம் அந்த திருப்பதியில இருந்துட்டு இருக்குவா, நிச்சயமா முடியாட்டா கூட மலையில போய் பெருமாள் சேவிக்க முடியாட்டா கூட மலையடி வாரத்துக்கு போய் அங்க போய் பெருமாள் அந்த திருமலையே சேவிச்சுட்டு வர்றதுன்ற வழக்கம் வச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி அந்த மலையடி வாரத்திலேயே போறதுக்கு முன்னும் உடச்சி சேவிக்க தேங்காயை உடச்சி அவாவா இது பண்றா. மேல போற என்ன பெருமாளுக்கு நமக்கு என்ன அத்தனை கும்பல நாம கொடுத்து மீதி உருளாம மாதிரி நாம உபகாரம் சமர்ப்பிச்சு அதை அர்ச்சனை பண்ணி அதெல்லாம் ஒன்றும் பண்ண போறது இல்லை. எல்லாம் அவரவா அவாவா இருக்கிற தேங்காயை பார்க்கணும். ஒரு அகண்டமா ஒரு தீபம் எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த அகண்டமா எரிஞ்சுட்டு இருக்கிற தீபத்தை பக்கத்துல எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விசுவாசம், மகாவிசுவாசம். அந்த இடத்த தேங்காயை உடைச்சிட்டு கல்பூரத்துக்கு கொடுத்துட்டு இது பண்ணிட்டு போறதுகள், அந்த மாதிரி ஒவ்வொரு ஜன சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர்களும் நமன்றடும் திருவேங்கடம் நங்கக்கு. இப்படி சாமான்யமான ஜனங்களும் வருது, அங்க வானவர்கள் நித்தியசூரிகள் வரா, இந்திராதி தேவதைகள் வரா, இவா எல்லாருக்கும் சமன் கொள் வீடு தரும் தடங்குன்றமே. அந்த புருஷார்த்தத்தை சமமா கொடுக்கறதா, கொடுக்கறது எது தெரியுமா? தடங்குன்றமே அந்த திருவேங்கட மலை தான் கொடுக்கறது அப்படின்னு சொல்ற. இதையே சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசத்துல சுவாரஸ்யமா சொல்றாரு, மகதி மனுஜை சொர்கிபி சாவதீர்ணை தப்போன்மேகாதே வியபகதமிதாரசம்யாதிபேதை சாதாரண்யாத்ஃபலபரிணதே சங்கசோபத்யமானாம் சத்யாகாமம் மதுவிஜயினாம் சொஞ்சகுரியாத் சபரியாம். ஹம்சமே, அங்க ஒரு மலை இருந்துருக்கு, சாட்சாத் சேஷம்னே சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற மலை திருவேங்கட மலை.
அந்த மலையில எம்பெருமான் எழுந்துள்ள இருக்க அவருக்கு உன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை நீ பண்ணு என்று சொல்லுகிறார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எதுக்காக உன்ன கைங்கரியம் பண்ண சொல்ற தெரியுமா? சத்ராரூடைஹி மகதி மனுஜைஹி, இங்க இருக்கிற பூலோகத்துல இருக்கிறவள்லாம் ஏறி வரலாம், அந்த மலை மேல ஏறி வரலாம். அங்க இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துல சொர்க்கலோகத்துல இருக்கிற தேவதர்கள்லாம் அவதீர்ணைகி இறங்கி வரலாம் அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கோசரம். இவ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய தாரதமியம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் உதத்தி ஒருத்தர் தாழ்வு அப்படின்றது இருக்க, உயர்வு தாழ்வுன்னு சொல்லக்கூடியதான தாரதமியம், அந்த தாரதமியம் உடனே போய் விடுகிறதாம். அந்த திருவேங்கட மலைக்கு போயிட்டமானாக்க எல்லாருக்கும் சத்வோன்மேஷம் ஏற்பட்டு போயிடுமா. சத்வ புத்தி இருக்கு பாருங்கோ, அது வளர்ந்துடுமா. நாம இது பிராக்டிக்கலா பாக்குறோம். நாம இங்கேருந்து நினைச்சிட்டு போறோம், இங்க போயிட்டு திருவேங்கட முடியான சேவிக்கச்சு என் பொண்ணு கல்யாணம் ஆனோம், நான் பாஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும், இது கேட்கணும் அது கேட்கணும்னு வரிசையா ஏதோ ஒரு லிஸ்ட் போட்டுட்டு நாம போறோம். எத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருக்கிற விஷயமும் அத்தனை விஷயத்தையும் பெருமாளை சேவிச்ச உடனே நாம இது மொத்தத்தையும் பிரார்த்தனை பண்ணணும் பெருமாள்கிட்ட நினைச்சிட்டு போறோம். அங்க போய் அந்த பெருமாள் எதிர போய் நின்ற மாத்திரத்தினால எத்தையுமே கைத்த தோணல. அந்த பெருமாளுடைய ஆச்சரியமான ஒரு சக்தி இருக்கு பாருங்க, அது அவரை சேவிக்கிறது ஒண்ணுதான் தோன்றது. இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம்னு அது ஒண்ணுதான் நாம நினைச்சிட்டு இருக்கோமே தவிர பெருமாளை எப்படி சேவிக்கலாம் எப்படி சேவிக்கலாம் நினைச்சிட்டு. இன்னும் சில பேர் எல்லாம் பார்த்தோம்னா இவருக்கு சோலான்னு ஐநது பகுதி விபரத்தோ பாஷ்ப பிந்துன்னு சொல்ற அந்த கண்ணில் தாரதாரியா ஜலம் வருது. பேர்பட்ட திரையங்கடம் முடியாதான் நமக்கு சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு பத்தியா இன்னைக்கு அப்படின்னு. அதனால அந்த கண்ணில் பார்த்தோம்னா ஒரு திரையங்கடம் முடியாது, அந்த பிரசம் மாதிரி அந்த கண்ணு ஜலத்துல பத்து திரையங்கடம் முடியாதான் சேவை சாய்க்கிறான். அப்படி அதுதான் நினைச்சிருந்து கடைசியில் வேற ஒண்ணுமே அப்படி திருப்பிட்டவானாக்க அடையடே இதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சிருந்தவன் நம்ம ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்ற எண்ணம் தான் வரும். இதுக்கு காரணம் சத்வோன்மேஷாக்கு. என்ன சரணாகதி பண்ணியாச்சுன்னா உனக்கு எது நல்லது பண்ணணும் எது கெட்டது பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா, நீ என்னத்துக்கு இதெல்லாம் கேட்கணும்னு பெருமாள் சொல்றான். ஆகையில சத்வோன்மேஷம் ஏற்பட்டுகிறது. அந்த சத்வோன்மேஷத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் தாரதமியாதி பேதைகி தான் நீ ஒதுக்கி நான் மட்டொன்ற எண்ணமே இல்லாமல். அதே மாதிரி பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கு பாருங்க, சாதாரண்யாதே பல பரிணதே சங்கதோ பத்யமானம். படிச்சவனுக்குதான், செல்வந்தருக்குதான், இந்த தேவதைகளுக்குதான், நித்தியசூரியர்களுக்குதான் அப்படின்லாம் இல்ல. ஒண்ணுமே தெரியாத ஒரு பாமர ஜந்து, எழுத்தறிவு இல்லாதவன், பரம ஏழை, ஒண்ணு அவனுக்கு அசக்தனாக இருந்துருக்கான். அப்படி யாரா இருந்தாலும் எல்லாரும் அந்த திருவேங்கட முறையில அந்த திருவேங்கட மலைக்கு போயாச்சுனாக்க எல்லாரும் சமானம் தானா? அவருக்கு வரக்கூடிய பலமும் சமானமான பலன் தான் வருது. ஆகையால அந்த திருவேங்கட மலையினுடைய ஏற்றம் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது. ஆகையாலதான் தம்கிரிம் பிரபத்தியே, அப்பேற்பட்டதாக இருக்கின்ற மலையை பிரபத்தியே சரணமாக அடைகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ பெருமானை சரணமாக அடைவதற்கு காரணம் அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி, அவைகளை போக்கடிக்கிறது தான். அந்த அதாவது அதை கொடுக்கிறது அனிஷ்ட நிவர்த்தி, அனிஷ்டத்தை போக்கடிக்கிறது, இஷ்டத்தை கொடுக்கிறது, இதுதானே பண்றது. இது திருவேங்கட மலையே பண்ணிடுத்துனாக்க எதற்கு இதை செய்வதற்கு சாமர்த்தியம் இருக்கின்றதோ அது நடத்த சரணாகிதி பண்ற. திருவேங்கட மலை நடத்த சுவாமி தேசிகன் சரணாகிதி பண்ணதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இதற்கு இதுவரைக்கும் நாம என்ன நினைச்சிருந்தது வியாக்கியானம் பண்ணிருக்கோம்னாக்க இது ஏதோ ஒரு கரடு முரடான மலையாக இருந்துருக்கு, அந்த கரடு முரடா இருந்துருக்கிற மலையினிடத்துல ஆனா இதுக்கு விசேஷம் இருந்துருக்கு, அந்த மலையினிடத்துல சுவாமி தேசிகன் சரணாகிதி பண்றார் என்று சொல்றார். சுவாமி கவி, அந்த கவியா இருக்கிறபடினால அந்த கவி நான் கரடு முரடா இருக்கிற மலையை நான் வந்து நினைக்கல, நான் நினைக்கிற மலையே வேற என்று சொல்றார். ஸ்ரீனிவாசானுகம் பயா இசுசாரத்ரவந்தியா என்மூர்த்தியா சர்க்கராயேதம் பிராயஹ. இது அநேகமாக இந்த மலையை நான் எப்படி பாக்குறேன்னா, சுவாமி எப்படி பாக்குறேன்னா, ஸ்ரீனிவாசனுடைய அனுகம்ப,
ஸ்ரீனிவாசனுடைய தயை இருந்துருக்க, தயையாகிற ஒரு கருப்பன் சாறு, இக்கு சாரம், அந்த இக்கு சாரம் இருக்கிறத கருப்பன் சாறு அது பெருக்கெடுத்து ஓடுகிறதாம். அந்த பெருக்கெடுத்து ஓடி அது ஒரு ஸ்டேஜில் மொத்தமா அப்படியே ஒரு இடத்துல தங்கி விடுறது. தங்கிட்டாக்கா இது அசுத்தம்லாம் போய் அந்த கருப்பஞ்சாறு அந்த அசுத்தம் போயிடுத்துனாக்க, மேலே இருக்கிற அசுத்தம்லாம் போயிடுத்துன்னா அது சர்க்கரையா ஆயிடுறது. சர்க்கரைன்னா கல்கண்டா ஆயிடுறதாம். அந்த கல்கண்டு தான் இந்த மலையா இருந்துருக்கும். இது வேற இல்லை, ஸ்ரீனிவாசனுடைய தயையே மலையாக ஒரு உருவம் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னார். தய இங்க ஒரு பதத்தை சுவாமி பிரயோகிச்சிருக்கார், ஸ்ரீனிவாசானுகம்பா என்பதாக. அந்த அனுகம்பன்றது தய, அது பெருமாளுடைய தய, அது ஸ்ரீனிவாசனுடைய தய. ஸ்ரீனிவாசனுடைய தயன்னா திவ்ய தம்பதிகளுடைய தய. கடைசியில சொல்ற திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலகா என்பதாக. அந்த தய முழுக்க முழுக்க இந்த 108 ஸ்லோகத்திலையும் சொல்றது. யாருடைய தய தயன்னு சொல்றது யாரு தெரியுமா? வெறும் பெருமாளுடைய இல்ல, வெறும் பிராட்டியது இல்ல, பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்து இருக்கின்ற ஒரு திவ்ய தம்பதிகளுடைய தயைதான். அதுதான் இங்க ஸ்தோத்திரம் பண்ற. ஆகையில இந்த ஸ்தோத்திரத்துல தயா, கிருபா, கருணா, அனுகம்பா போன்ற பல பெயர்களால் அந்த தயைய தயாதேவிய எம்பெருமானுடைய குணத்தை ஸ்தோத்திரம் பண்ற. இனிமேல் நாம சொல்ல போறதெல்லாம் தயன்னு சொல்லத்தே தயாதேவி, தயாதேவி என்றுதான் சொல்ல போகிறோம். அந்த தயாதேவின்றது தயையே எம்பெருமானுடைய ஒரு தேவியாக ரூபம் உருவகப்படுத்துகின்ற அந்த ஸ்ரீனிவாசனுடைய அனுகம்பா என்கிற பதத்தை, அனுகம்பா என்கிற பதத்தை பிரயோகித்ததற்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. கம்பம் என்றால் நடுக்கம், அனுகம்பம் என்றால் ஒருத்தர் நடுங்கினா தானும் நடுங்கிறதாம். பெருமாள் நடுங்கிறார், தய நடுங்கிறதாம். இது என்னது? பீஷாஸ்மாத்வாகப்பவதே பீஷோதே திசூரியானா என்று வேதம் சொல்லுகிறது. பெருமாளை பார்த்து காத்து நடுங்கிறது, பெருமாளை பார்த்து சூரியன் நடுங்கிறது, சந்திரன் நடுங்கிறது, அக்னி நடுங்கிறது, எல்லாம் நடுங்கிறதுன்னு சொல்லச்சு பெருமாள் நடுங்கிறேன்னு சொல்றோமே. அனுக்கம் பெண்ணு ஒருத்தருக்கு நடுக்கம் வந்ததுன்னா அவருக்கு நடுக்கம் வருமா? வருமா? எப்படி வருதுன்னா, ஆஸ்ரிதாளுக்கு ஏதனா ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்கா பெருமாளுக்கே ஒரு நடுக்கம் வரதும். எப்படி பண்றது அதுலயும் பார்க்கணும். பக்தர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல அருளி செய்கின்ற கஜேந்திர மோட்சத்திற்கு கஜேந்திர ஆழ்வான் நாராயணா என்று சொன்ன மாத்திரத்தினால ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருளி இருந்த எம்பெருமான், அந்த ஸ்ரீவைகுண்டத்துல ஆதிசேஷன் மேல எழுந்தருளி இருந்த எம்பெருமான் அவருடைய திருவடிகளை பிராட்டிகள் பிடிச்சு விட்டுருக்கா. அந்த சமயத்துல அழகுலைய, அதாவது பிராட்டிகள் திருவடியை பிடிச்சுட்டு இருக்கச்சு, அதை உதறி விட்டுட்டு எழுந்துகிறாரோ அந்த ஆதிசேஷன்ல இருந்து துபில்னு கீழே குதிக்கிறாரோ, குதிச்சது பக்கத்துல பாதுகை இருந்துட்டு இருக்கா, பாதுகையை சாத்திக்காதையே கிளம்பி போறோம். அது பக்கத்துல சேனாபதி விஸ்வசேனர் எழுந்துள்ள இருக்க, அவர் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு, அவர் ஒன்றும் லட்சியம் இல்லையா. அது பக்கத்துல கருத்மான் எழுந்துள்ள இருந்துட்டு இருக்க, கருத்மான்ல ஒரு பெருமாள் ராஜா ஒரு யானை மேல போகணும் அப்படின்னா அதுக்கு அம்பாரி எல்லாம் வைக்கணும், ரெண்டு பக்கம் மணி கட்டணும், இதெல்லாம் பண்ண பிற்பாடுதான் ராஜா அது மேல ஏறி உட்காந்துப்பான், யானை மேல ஏறி உட்காந்துப்பான். அந்த மாதிரி பெருமாள் கருத்மான் வானத்து மேல எழுந்துடணும்னாக்க அதுக்கு பரிஷ்காரம் எல்லாம் பண்ணணும். ஒரு பரிஷ்காரமும் பண்ணலையா, துபில்னு போய் கருத்மான் மேல ஏறி உட்காந்துக்கிறாராம். அந்த கருத்மான் ஏறி உட்காந்து கருத்மான் போற வேகம் போறலையா, அந்த கருத்மானையும் தூக்கிட்டு போய் அந்த புஷ்கரணியனுடைய கரையில போய் நிக்கிறார் என்பதாக பக்தர் அனுபவிக்கிறார். அந்த கடைசியில சொல்லச்சு பெருமாளுக்கு நமஸ்காரம் பண்ணல, பகவத ஸ்வராயை நமஹா என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுக்கு ஆசிரித ரட்சணத்திலே உள்ள ஒரு வேகம் இருக்கிறது, அந்த வேகத்திற்கு நமஸ்காரம் என்பதாக அந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். அதையே சுவாமி தேசிகன் அஷ்டபுஜ அஷ்டகத்தில் அத்தியாஸ்திரியமாக சாதிக்கிறார். சரணாகத சந்திராச ஸ்வரா திரிகுண பாகுனா என்பதாக சொல்லுகின்றார். அஸ்ரிதாள் இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு சமம் வந்துருத்துன்னா, கஷ்டம் வந்துருத்துனாக்கா அந்த கஷ்டத்தை போக்கடிப்பதற்கு பெருமாள் என்ன பண்றாருன்னா, தனக்கு 4 கை இருக்கிறது போறலையா, அது டபுளா ஆயிடுச்சான்,
இரட்டிப்பா எடுத்தோம், அதனால எட்டுகையா எடுத்தோம். இவால எப்படி அந்த ஒரு சம்பிரம்பம் வருது அவருக்கு, அந்த சம்பிரம்பத்தினால திகுணிதமாக இரட்டிப்பாக ஆகப்பட்ட திருக்கைகளோடு கூட என்னுடைய சோத்திரத்தை நீ சீகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அஷ்டபுஜாஷ்டகத்தில் சொல்லுகிறார். அதுதான் அனுகம்ப. கம்பனன்றது நடுங்கும், நடுக்கம்ன்றது முக்கியம் இல்லை. நடுக்கம்னா அவரும் பயப்படுறேன்னு அர்த்தம் கிடையாது, பரபரப்பு. நம்ம பசங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னாக்க நாம எவ்வளவு மனசுல ஒரு பதைப்போட பரபரப்போட அந்த பசங்களுக்கு ரட்சணம் பண்ணணும்னு நாம நினைப்போமோ அதே மாதிரியாதான் எம்பெருமானும் பரபரப்போட அதை காரியம் செய்கிறார், ஆசிரித்த ரட்சணத்துக்காக பண்ணுகிறார் என்று சொல்லுகின்றார். இக்ஷுசார சிரவந்தியா என்று சொல்லுகிறார். இங்கு இக்ஷு கரும்பாக இருக்கின்றது யாரு? சீனிவாசன். பெருமாள கரும்புன்னு சொல்ற யாரு? பரகாலம், கலியன். தேனே பாலே கனலே அமுதே என்பதாக கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையவனாக எழுந்தருளியிருக்கின்றார் சுவாமி. ஆகையால கண்ணல் என்றால் கரும்பு. பெருமாளை பார்த்து சீனிவாசன கரும்பு என்று சொல்லுகிறார். சீனிவாசன் கரும்பாயிட்டார். அந்த கரும்பின் சாறு தய, எக்ஸு சாரா. அந்த தய பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த பெருக்கெடுத்து ஓடி ஒரு இடத்துல ஒரு இடத்துல அப்படியே நின்று போயிடுறது. அந்த நின்று போய் அது கல்கண்டா பரிணமிக்கிறது. அந்த கல்கண்டு தான் திருவேங்கட மலை. சுவாமிக்கு இப்போ சாதாரண மலையை போய் பார்த்துட்டு இது கல்கண்டு மலை, அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுறது. எம்பெருமானுடைய தய, தயையாகிற ஒரு மலை, அந்த மலையை பார்த்து இது கல்கண்டு, தயன்றதே ஒரு கல்கண்டு, அதாவது பிக்ஷு சாரமா ஆயிடுத்து. அந்த கருப்பன் சாரா எடுத்து அந்த கருப்பஞ்சாரனுடைய ஒரு மலை, அது கல்கண்ட ஆனதுதான் இந்த மலைன்னு சொல்ற. இது ஏதோ ஸ்தோத்திரத்துக்காக சொல்ற வார்த்தையாயுது. இது யதார்த்த அனுபவமா அயதார்த்த அனுபவமா அப்படின்னு சொல்றது. அனுபவத்துல ரெண்டு விதம், அனுபவம் அனுபவம்னாக்க நாம அறிந்து கொள்றது. அறிந்து கொள்றதுல இரண்டு விதமாக இருந்திருக்கு. ஒன்னு யதார்த்த அனுபவம், இன்னொன்னு அயதார்த்த அனுபவம் என்பது. யதார்த்த அனுபவம்ன்றது என்னன்னா, ஒரு வெள்ளி இருக்குன்னா அந்த வெள்ளியை பார்த்து வெள்ளின்னே தெரிஞ்சுக்கிறது. ஒரு கிளிஞ்சல் இருக்குன்னா அந்த கிளிஞ்சலை பார்த்து அந்த கிளிஞ்சல்னே தெரிஞ்சுக்கிறது. இது ஒரு விஷயம். அயதார்த்த அனுபவம்ன்றது இருக்கு பாருங்க, ஈயத்தை பார்த்து வெள்ளியும் தெரிஞ்சுக்கிறது, நினைச்சுக்கிறது. வெள்ளியை பார்த்து ஈயம்னு நினைச்சுக்கிறது. அந்த உண்மையான அந்த வஸ்துவை வேற விதமாக நினைச்சுக்கிறது. இப்போ சுவாமிக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவம் இருந்திருக்க திருவேங்கட மலைய ஒரு பெருமாளுடைய தய, தயனுடைய ஒரு பரிபக்குவமான ஒரு திசையாக இருந்திருக்கிற கல்கண்டாக நினைச்சுக்கிறதுன்றது இருக்க, இந்த அனுபவம் இது யதார்த்த அனுபவமா அயதார்த்த அனுபவமா? இல்லாததை இருக்கிறதாக, அதாவது வெள்ளிய வெள்ளியாவே நினைச்சுக்கிற அனுபவம் போன்ற இருக்கின்ற யதார்த்த அனுபவம், வெள்ளிய ஈயமாக நினைச்சுக்கிறதோ ஈயத்தை வெள்ளியாக நினைச்சுக்கிறதோ அப்படிப்பட்ட அயதார்த்த அனுபவமா? இது எந்த அனுபவம் சுவாமிக்கு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கணும். சுவாமிக்கு ஏற்பட்டதுதான் யதார்த்த அனுபவம். நமக்கு அந்த விதமான யதார்த்த அனுபவம் இன்னும் ஏற்படல. நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அயதார்த்த அனுபவம். நம்ம இந்த கல்லும் முள்ளுமா இருந்துருக்கிற ஒரு பெருக்கம் கல்லோட கூட இருந்துருக்கிற மலையாக சில சமயத்துல பாக்குறோம். ஆனா சுவாமி என்ன, இக்ஷுன்றது பார்த்தோம்னாக்கா கரும்புன்றது மன்மதனுடைய வில்லு. சாட்சான் மன்மத மன்மதன், மன்மதனுக்கும் மன்மதனாக இருந்துருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானே இக்ஷு என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல. ஆகையால சுவாமிக்கு ஏற்பட்டதுதான் யதார்த்த அனுபவம். ஏன்னா அது ஞானத்தினால ஏற்பட்டது. நாமெல்லாம் அஜ்ஞானத்தாலே சூழ்ந்தவர்களாக நாம இருந்துருக்கோம். நமக்கு ஞான விகாசம், பரிபூர்ணமான ஞான விகாசம் ஏற்படல. சுவாமி சாட்சா திருவேங்கடமுடையானுடைய அவதாரமே. ஆகையினால அவருக்கு பரிபூர்ண ஞான விகாசத்தினால அந்த திருவேங்கட மலைய அவர் பார்க்கிற அந்த எம்பெருமானுடைய ஒரு தய, தயையாகிற ஒரு கருப்பன் சாறு, அந்த கருப்பன் சாருனுடைய ஒரு பரிணாமம்தான் கல்கண்டாக ஆயிருக்கிறது தான் திருவேங்கட மலை என்பதாக. இது முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பிரபஜே தங்கிரிம் பிராஜா ஸ்ரீனிவாசானுகம்பயாசாரஸ்ரவந்தோத்யாசராயிதம். அடுத்த ஸ்லோகம் ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் விகாஹே தீர்த்தபகுளாம் சீதளாம் குருகம் ததிம் ஸ்ரீனிவாசதயாம் போதி
பரிவாக பரம்பராம். இரண்டாவது ஸ்லோகம், மலையை வணங்கியாகிவிட்டது, அடுத்தது குரு பரம்பரை. நாம ஆரம்பத்துல சொன்னோம், திருவேங்கடமுடையானுடைய தயா விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ண போகிறார். அந்த ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஒரு அரங்கம், என்ன வால்மீகி பகவான் லவகுசாலுக்கு ராமாயணம் மொத்தம் கற்றுக் கொடுத்த பிறகு, ராமாயணத்தை சொல்லி சொன்ன பிறகு, இதை சொல்வதற்கு எங்க சொல்றது, முதல் முதல்ல போய் ராமாயணம் மொத்தத்தையும் எங்க சொல்றது அப்படின்னு கேட்டா, ராமனுடைய சபையில தான் அது போய் சொல்லணும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். அந்த மாதிரியாக திருவேங்கடமுடையான் தயா விஷயமான ஒரு ஸ்தோத்திரத்தை சுவாமி பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அந்த ஸ்தோத்திரத்தை எங்க சொல்றது, அதுக்கு அரங்கமாக ஒரு இடம் வேணுமே, எங்க சொல்றது அப்படின்னு கேட்டேன். அந்த திருவேங்கடமுடையானே செவிசாய்க்கும்படியாக அந்த திருவேங்கட மலையாகவே இருந்துருக்கிற அந்த திருவேங்கட மலையாகிற ஒரு அரங்கத்துல அந்த அதை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல சொல்றதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிருக்க. அந்த அரங்கத்துக்கு நமஸ்காரம் பண்ணுவது என்பது ஒரு இயல்பு. அந்த ரீதியில அந்த அரங்கத்தினிடத்திலேயே, அதாவது திருவேங்கட மலையினிடத்திலேயே சரணாகதி பண்ணி நாம் பண்ணக்கூடிய ஒரு தயா விஷயமான ஸ்தோத்திரம் நிர்விக்கனமாக நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தித்தார் என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம். அப்போ அரங்கம் என்று கேட்டால் அதற்கு ஆடியன்ஸ் வேணும், சபை வேணும். இது சாதாரண விஷயம் இல்ல, இது அரங்கேற்றம். இந்த தயா குணத்தை பத்தி சுவாமி சாய்க்கிறது இது அரங்கேற்றமாக இருந்துருக்கு. இந்த சபைக்கு, இதை கேட்கறதுக்கு உண்டான சபைக்கு யார கூப்பிடுறது அப்படின்னு பாக்குறார். யார் இருக்கா? திருப்பி திருப்பி ஆச்சாரியால தான் கூப்பிடணும் முதல்ல. யாரெல்லாம் நம்ம குழந்தை இருக்கு, நம்ம குழந்தை பரதநாட்டியம் அரங்கேற்றம் அப்படின்னு சொன்னோம்னா, யாரெல்லாம் நமக்கு ரொம்ப ஆப்தாளா இருக்காளோ, வேண்டியவாளா இருக்காளோ, அவளை தான் முன்ன கூப்பிடுவோம். அப்புறம் தான் மீதி பேரெல்லாம் கூப்பிடுவோம். நமக்கு ஆப்தாளா இருந்துருக்கவா ஆச்சாரியால் தான். ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் தவிர வேற எதுவுமே நமக்கு முக்கியமானது இல்லை. ஆகையால இந்த ஆச்சாரியால் மொத்த பேரையும் கூட்டுட்டுமானாக்கா போறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார். ஆகையால இந்த பாசுரம், இந்த ஸ்லோகத்தினால ஆச்சாரியார்கள் மொத்த பேரையும் இந்த அரங்கத்துக்கு எழுந்துருள பண்ணுகின்றார். விகாகே தீர்த்த பகுளாம் சீதளாம் குருசம் ததிம். அடுத்த விஷயம், பகவத் வந்தனத்துக்கு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, ஆச்சாரியார முன்னிட்டு கொண்டுதான் பகவத் வந்தனம் பண்ணணும் என்பதாக. இப்ப பகவத் குணத்து பகவத் வந்தனமும் பகவத் குணத்துக்கு வந்தன ஸ்தோத்திரம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆகையால இதற்கும் ஆச்சாரியால முன்னிட்டு கொண்டுதான் செய்யணும்ன்றதுக்காக ஆச்சாரியாலெல்லாம் இந்த ஸ்லோகத்தினால நமஸ்காரம் பண்ற இதுல பார்க்கணும். நாம திருவாராதனம் பண்றோம், திருவாராதனம் பண்ணச்சே கூட அஸ்மத் குரு ஆதார சக்தி கிரமத்துல அஸ்மத் குருபியோ நமஹா என்று சொல்லி ஆச்சாரியர்களுக்கு அவளுக்கு ஒரு பிரணாமத்தை பண்ணிட்டு அவளிடத்திலேருந்து அனுஜை வாங்கிட்டு, நான் உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு ஏற்பட்ட ஒரு பக்தியினால நான் இனிமே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றேன், அந்த திருவாராதனம் பண்றதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் என்று பிரார்த்திக்கிறோம். அந்த பிரார்த்திக்க பிறகுதான் திருவாராதனத்தையே தொடங்குறோம். அதே மாதிரியாக இங்கேயும் சுவாமி தேசிகன் ஆச்சாரியால வணங்கி பிரார்த்தனை பண்ணி மேல ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்க போற. ஆகையால இந்த சபையில முதல் முதல்ல எழுந்துருள பண்றவாள் யாருன்னா ஆச்சாரியால் தான் என்று சொல்லணும். இதுல பகவத் வந்தனம் முதல்ல பார்க்கணும்னா, முதல்ல இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்லச்சு பெருமாள கரும்பாகவும் இக்ஷுசாரம் தைய கருப்பம் சாராகவும் சொல்லியிருக்கார். அந்த கருப்பஞ்சாறுல போய் தீசாமாட முடியுமாண்ணா? தீசாமாட முடியாது. இப்ப தைய வேற விதமான ரூபணம் பண்றாராம். அந்த ஸ்நானம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடியது ஸ்ரீனிவாச தயாம்போதி. ஸ்ரீனிவாசனுடைய தயை இருந்துருக்க அது ஒரு பெரிய நீர்நிலையாக ஆயிடுச்சான். அது பெரிய நீர்நிலை,
அந்த பிரம்மாண்டமா இருந்துருக்கு. அதனுடைய மடு, அந்த மடு வழியா தான் ஒரு ஏரி மாதிரி வச்சுக்கோங்களேன், ஏரி ஏரியிலேருந்து பெரிய ஏரியா இருக்கும், அது நீர்நிலையாக இருக்கும், அதுல மடு கட்டியிருப்பா. அந்த மடு மூலமா கண்ட்ரோல்டா ஜலம் வந்திருக்க வாய்க்கால் மூலமாக வெளியில வரும். இதுதான் நடக்கக்கூடியது எல்லா இடத்துலயும். அதுதான் இந்த இடத்துல சுவாமி அனுபவிக்கிறார். இந்த ஸ்ரீனிவாசனுடைய ஒரு தயை இருந்துருக்கு, அந்த பெருந்தயினுடைய ஒரு பெரிய தயையாகிற ஒரு பெரிய ஒரு நீர்நிலை. அந்த நீர்நிலையிலேருந்து வரக்கூடியதாக பரிவாகமாக கால்வாரி மூலமாக வாய்க்கால் மூலமாக வரக்கூடியது எது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த ஆச்சாரிய சந்ததி தான் சொல்லுகிற. அந்த ஆச்சாரிய சந்ததி குரு பரம்பரை, அந்த ஆச்சாரியெல்லாம் அவளுடைய அனுகிரகம் இப்படி போறது. அது அதில் போய் ஆச்சாரியாளுடைய என்ன சாட்சாத்தா எம்பெருமான அடைய முடியாது, ஆச்சாரியாள் மூலமா தான் அடைய முடியும். இதுலயும் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். இந்த பெருமாளை பெரிய மடுவாக ஆக்கிக்கிற தய நீர்நிலையா ஆயிடுத்து, மடுவாக இருக்கிறது சீனிவாசனம். எப்படி மடுன்னா, சஹசிரநாமத்துல எம்பெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு, மகாஹ்ரதஹா என்பதாக. ஹ்ரதம் என்றால் என்றால் மடு, அதுலயும் சின்ன மடு இல்ல பெரிய மடுவான். இந்த மடுவுல சத்துக்கள்லாம் மூழ்கி மூழ்கி ஏந்துக்கிறாராம். மூழ்கி மூழ்கி ஏந்துக்கிறது என்னன்னா, அந்த மடுவுல பார்த்தோம்னா சேஃபா இருக்கும், அது சீத்தலமாக இருந்துட்டு இருக்குமா, அதுல மூழ்கி மூழ்கி எம்பெருமானுடைய குணங்கள்ல இவெல்லாம் மூழ்கி மூழ்கி எழுந்துருக்கா, பகவானுடைய அனுபவத்து பகவான அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. ஸ்ரீனிவாச தயாம்போதி பதிவாக பரம்பராம், ஸ்ரீனிவாசனுடைய தயை, அந்த தயையாகிற ஒரு நீர்நிலை, அந்த நீர்நிலையிலிருந்து அந்த தயை பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது கால்வாயாக வாய்க்காலாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. வாய்க்காலாக பெருக்கெடுத்து ஓடினால் மாத்திரம் வாய்க்கால்ல நேரம் இறங்கிட முடியுமா, நம்மளால அதுவே பெருசா போயிட்டு இருக்கும். காவேரி வாய்க்கால்லாம் பார்த்தோம்னா, காவேரி வாய்க்கால் கங்கை வாய்க்கால்லாம் பார்த்தோம்னா, வாய்க்காலே ஒரு ஆறாட்டம் இருந்துட்டு இருக்கும், அதெல்லாம் நம்மளால இறங்கவே முடியாது. ஆனா அங்கங்க ஒரு படித்துறை இருந்துட்டு இருக்கும், அந்த படித்துறையில இறங்கி அதுல போய் தீபாமாடினா சௌகரியமா இருந்துட்டு இருக்கும். கங்கையிலயும் பார்த்தோம்னாக்க, ஹரித்வாரத்துல ஒவ்வொரு சக்கரத்திலயும் ஒரு படித்துறை இருக்கும், சக்கரத்திலயே இருந்துட்டு கங்கையில போய் தீபாமாடிட்டு வந்துடலாம், வேற எங்கேயும் போகவே வேணாம், காட்டுக்கே போக வேண்டாம். அந்த காலத்துல காவேரியில பார்த்தோம்னா கூட, வெண்ணாட்டங்கரையில பாத்துருக்கேன் நானு, ஒவ்வொரு ஆற்றுலயும் காவேரி கரையில இருக்கிற ஆற்றுல தான் அவாத்து பேக்கல்லையே பின்னாடியே தோட்டத்திலேயே பார்த்தோம்னா ஒரு படித்துறை இருக்கும். அந்த படித்துறையில ஒரு 10 படிக்கட்டு கட்டிருப்பா, அந்த படிக்கட்டோட இருந்துட்டு இருக்கிற இடத்துல தீட்டா மாட்டிட்டு வருது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிராச்சீனத்துல ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கா அந்த அனுஷ்டானத்துக்காக. அதே மாதிரியாக எம்பெருமானுடைய தயை, அந்த தயப்பனுடைய பரிவாகம் இருந்துட்டு இருக்க, அது பெருக்கெடுத்து ஓடுறது. அந்த பெருக்கெடுத்து ஓடுறது வரைக்கும் அந்த தயையை அனுபவிக்கிறதுக்கு, பகவத் குணங்களை அனுபவிக்கிறதுக்கு இறங்கி போகும்படியாக துறையாக இருந்துட்டு இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியால் தான். தீர்த்த பகுலாம், பல ஆச்சாரியர்களாக இருந்துட்டு இருக்க அவெல்லாம் அந்தந்த துறையாக இறங்கி நமக்கு பகவத் குணத்தை அனுபவிக்கிறதுக்கு வழி கொண்டவர்களாக இருந்துட்டு இருக்கா. இது சீதளாம் என்பதாக சொல்லுகிறது, இது குளிர்ந்ததாக இருக்கிறது. சுவாமி தேசிகன் ஞாபகத்தில ஆச்சாரியாளை பத்தி சொல்லும் பொழுது, தீர்க்கபந்தும் தயாளும் என்பதாக சொல்லுகின்ற தயாளு, அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆச்சாரியாளு காட்டலாம், ஆச்சாரியாள் தான் நம்மளோட நம்மளிடத்துல ஒரு பரிவோட இருந்துட்டு இருக்கவா, அவளை காட்டலும் நம்ம விஷயத்துல பரிவோட இருக்கிறவா வேற யாருமே கிடையாது. தீர்க்கபந்து என்பதாக சொல்லுகின்ற ஒவ்வொரு பந்துக்கள்லாம் அந்தந்த தலைமுறையோட அந்தந்த இதோட போயிடும். இதெல்லாம் பார்த்தோம்னாக்க, சில பேர் ரயில்ல போயிட்டு இருந்தோம்னாக்க, ரெண்டு நாள் ரயில்ல போறோம்னாக்க, போற வரைக்கும் அவெல்லாம் ரொம்ப பிரீத்தியா இருந்துட்டு இருப்பா. இறங்கியாச்சுனாக்கா, நீ வேற வழி நான் வேற வழி, மறுபடியும் அப்ப எல்லாம் போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வாங்கிப்பா, அப்புறம் மறந்து போயிடுவா. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஒரு பஞ்சு ஸ்நேகமும், இது கொஞ்ச நாள் கூடி இருக்கும், இது ரெண்டு நாள் இப்ப பஸ்ல போறோம், டவுன் பஸ்ல போனா கூட அது கேட்டுட்டு இருக்கும். இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருந்துட்டு இருக்கிறது. இம்மையிலையும் மறுமையிலையும் தொடரக்கூடிய ஒரு பாந்தவியம்ன்றது யாரிடத்துல இருந்துட்டு இருக்குனாக்க, ஆச்சாரியாளிடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. ஆச்சாரியால் தான் தீர்க்க பந்துவாக இருந்துட்டு இருக்கா. நாம சீவைகுண்டத்துல போய் ஆச்சாரியால சேவிச்சோம்னா கூட நமக்கும் சமமான ஒரு அனுபவம் இருந்துட்டு இருக்கு. நம்ம என்ன அவன் என்ன வசதி,
அவா சேவிக்கிற பெருமாளை நாம தான் சேவிக்க போறோம். அவளுக்கு என்னென்ன அனுபவம் ஏற்படுறதோ அந்த அனுபவம் மொத்தம் நமக்கும் ஏற்பட போறது. இப்ப என்ன ஆச்சாரியனுடைய தயை என்ன வேணுமா நமக்கு அப்படின்னு எல்லாம் நாம நினைக்கிறது இல்ல. அங்க போனாலும் ஆச்சாரியால ஆச்சாரியாலா தான் நாம சேவிச்சுட்டு இருக்கோம். ஆகையால தீர்க்க பந்துவாக இருந்திருக்கவாள் ஆச்சாரியார். ஆகையால அவளுடைய எண்ணம் இருந்திருக்கு பாருங்கோ, எப்பவுமே குளிர்ந்ததாக இருந்திருக்கான். சீதளாம் குரு சந்ததியும், ஆச்சாரியாளுடைய சந்ததி என்றால் பரம்பரை என்று சொல்லுகிற சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல அருளை செய்கிற தேவாதிநாத கமலா பிரதனேச பூர்வம் ீர்த்தாந்தரம்பகுலபூஷணநாத முக்கை ராமானுஜ பிரபிருதிபிஹ பரிபூஷிதாக்ரம் கோத்ரீம் ஜகந்தி குரு பங்கி மகம் பிரபத்யே. தேவாதிநாத கமலா பிரதனேச பூர்வம். அற்புதமான ஸ்லோகம் அந்த தேவநாதன்ல இருந்து ஆரம்பம், நம்மளுடைய குரு பரம்பரை பெருமாளிடத்துல இருந்து ஆரம்பமா. அது மூணு ஸ்டேஜா இருக்கிற இதழ ஆரம்பம் முடிவு நடு என்பதாக இதுல தேவாதிநாதன் அந்த தேவநாதன் கமலா பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி பிரத்தனேசர் விஸ்வக்சேனர் இவெல்லாம் முதல்ல இவர்கள்லாம் ஒரு பரம்பரையில ஒரு செட்டு. இத்தாந்தரம் வகுலபூஷண நாத முக்கை, இதுல ஒரு ஹாரம் இருந்துட்டு இருக்கு. இந்த ஹாரத்துல இந்த பக்கம் ஒன்னு இருக்கும், அந்த பக்கம் ஒன்னு இருக்கும். அந்த ரெண்டு பக்கத்துலயும் எப்படி இருக்குன்னா, இந்த பக்கத்துல வந்து இவள்லா இருந்துட்டு இருக்கா, இன்னொரு பக்கத்துல யார் இருக்கா அப்படின்னா வகுலபூஷண நாத முக்கைஹி நம்மாழ்வார் நாதமுனிகள் ஆளவந்தார் போன்ற ஆச்சாரியெல்லாம் இருந்துட்டு இருக்கா. நமக்கு பாக்யம் நேற்றைய தினம் நம்மாழ்வாருடைய சாத்தமுறை வைகாசி விசாகம் வருஷத்திர நட்சத்திரம், இன்னைக்கு அனுஷம் ஆளவந்தாருடைய மாச திருநட்சத்திரம், அடுத்த அனுஷத்துக்கு ஆளவந்தாருடைய திருநட்சத்திரம் வரப்போறது, வருஷத்திர நட்சத்திரம் வரப்போறது. அவளை பத்தி ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அந்த இவன் ஒரு பக்கம் ராமானுஜ பிரபிருதி பரிபூஷிதாக்ரம், அதுக்கு டாலராக இருந்துட்டு இருக்கிறது யாருன்னா அந்த நுனி எப்படின்னா ராமானுஜ பிரபிருதி பீகி, ராமானுஜர் எம்பெருமானார் பிரபிருதி பீகின்னு சொல்றதுனால நடாது அம்மாள் ஆள வந்தார். இப்படி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அம்மா அப்புள்ளார் முதலியவர்கள்லாம் சேர்த்துக்கணும் சுவாமியினுடைய ஆச்சாரியன் வரைக்கும். ஆகையால இவர்களாக இருந்துட்டு இருக்கிற கோப்ரீம் ஜெகந்தி குரு பங்கி மகன் பிரபத்யே, லோகத்தை ரட்சணம் பண்றதே எது தெரியுமா, இந்த குரு பங்கி தான் ஆச்சாரிய பரம்பரை தான் என்பதாக சொல்லுகின்றார். அந்த ஆச்சாரிய பரம்பரை குரு சந்ததி என்பதாக சொல்லுகிறார். அதிலே விகாகே என்பதாக, விகாகே என்றால் அதில் காகனம் அமிழ்ந்து குளிக்கிறது. அந்த அமிழ்ந்து குளிக்கிறதுன்றது தீர்த்தம், அதாவது பெரிய பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு ஜலம். ஜலத்துல அங்கங்கு ஒரு கரை இருந்துருக்கு, கரை கட்டியிருக்கிற படித்துறை, அந்த படித்துறையில இறங்கி நாம படிக்கட்டுல நின்று அதை வந்து தீர்த்தமாடுறது, இது ஒரு ரூபணம். அது இங்க இந்த இடத்துல பிரகிருத்தத்துல என்ன அப்படின்னு கேட்டாக்க, எம்பெருமானுடைய தய, எம்பெருமானுடைய ஒரு தய பெரிய நீர்நிலையாக இருந்துருக்கு, அந்த தயையினுடைய பெருக்கு எடுத்து ஓடுகிறது, அந்த பெருக்கு எடுத்து ஓடுறது தான் ஆச்சாரியாள். அதுல அங்கங்க அதாவது பெருக்கு எடுத்து ஓடுற வாய்க்கால்ல அங்கங்க இறங்கக்கூடிய துறையாக இருந்துருக்கவா ஆச்சாரியாள். அந்த ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால நாம பகவத் குணங்களை அனுபவிக்கிறோம் என்பதாக சொல்லுகின்றார். அதுல இன்னொரு சுவாரஸ்யம் இந்த ஸ்லோகத்தினால சொல்றது, ஆச்சாரியாள கணக்கு நாம பின்பற்றாமல் போய்விட்டோமானால் நம்மால் பகவத் குணத்தை அனுபவிக்கவே முடியாது என்பதாக. படிக்கட்டு இல்லாமல் ஆறுல இறங்க முடியுமா? ஆறுல இறங்கினா அச்சுந்தான் போயிடுவோம், மூழ்கி மூழ்கி ஏந்திருக்க முடியாது. அதே மாதிரிதான் ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இல்லாத போயிடுச்சு அப்படின்னாக்க, வழிகாட்டுதல் இல்லைன்னாக்க பகவத் குணத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா விபரீத ஞானம் வந்துடும். நாம எல்லாரும் புத்தகத்தான். இதுல இன்னொரு சுவாரஸ்யம் இதுல பாக்கணும், ஆச்சாரியாள்லாம் என்னைக்கோ இருந்திருக்கா, இன்னைக்கு மாதிரி படிக்கட்டு இருந்திருக்குன்னா அவளுடைய ஸ்ரீசூக்திகள், ஆச்சாரியாளுடைய ஸ்ரீசூக்திகள்னால அவர்கள் நமக்கு வழிகாட்டுபவர்களாக எழுந்துள்ள இருக்கின்ற 750 வருஷம் என்ன சுவாமி தேசிகன் அருளி செய்ததாக இருந்திருக்கிற தயாசதகத்துக்கு இன்னைக்கு நாம
தேச விதேசங்கள்ல வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்துருக்கோம். இதுக்கு காரணம் அந்த சீதுக்கியனுடைய பெருமை. ஆச்சாரியால் இப்ப நமக்கு நேரவே பிரத்யக்ஷமாக இருந்துருக்க மாதிரி இருந்துருக்கு. ஆகையால அந்த ஸ்ரீசூக்கியர்களுடைய ஒரு அனுபவத்துல முழுகினோம்னா எம்பெருமானுடைய குணத்தை நம்ம அனுபவிக்க முடியும். நம்மளால நேர எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆகையால எல்லா விதத்திலையும் ஆச்சாரிய சந்ததி இருந்துருக்க அந்த ஆச்சாரிய சந்ததி குரு பரம்பரை தான் நமக்கு ஆசிரியமாக இருந்துருக்கு. நமக்கு கை கொடுக்கிறவாள் ஆச்சாரியால் தான். ஆகையால அவளை நின்று எழுந்துருள பண்ணணும் இந்த சபையில. இந்த சபையில சுவாமி தயா விஷயமான ஸ்தோத்திரத்தை அவர் அந்த அரங்கேற்ற போற அதை கேட்டு நமக்கு நாம சொல்ற வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படுறவா யாரு அப்படின்னு கேட்டா முதல்ல சந்தோஷப்படுறவா மாதா பிதா பிதாக்கள் மாதிரியாக ஆச்சாரியால் தானா? ஆகையால ஆச்சாரியால நின்று எழுந்துருள பண்ற இந்த ஸ்லோகத்தினால விகாகே தீர்த்த பகுலாம் சீதலாம் குரு சந்ததிம் ஸ்ரீனிவாசதயம் போதி பரிவாக பரம்பராம். இதற்கு அடுத்ததாக மகர்ஷிகள் விஸ்வக்சேனர் பிராட்டியார் முதலியவர்களை எழுந்துருள பண்ணுவதாக அவர்கள் விஷயமான ஸ்லோகங்கள் வரப்போகின்றன. இன்றைய உபன்யாசத்துல ஆச்சாரியால் விஷயமான ஒரு ஸ்லோகத்தோட கூட எம்பெருமானுடைய அனுகிரகத்தை ஆச்சாரியால் மூலமாக நாம்களும் பெறுவோம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.